பெண்களுக்கு அனைத்து நேரங்களிலும் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார். ரக்ஷாபந்தன் விழா நாடு முழுவதும் நேற்று கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் பெங்களூருவுக்கு சென்ற குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுடன் ரக்ஷாபந்தன் விழாவை கொண்டாடினார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஒவ்வொருவரையும் தங்களது சகோதர சகோதரிகளாக மக்கள் பாவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதுவே மக்கள் மத்தியில் சகோதரத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் ஊக்குவித்து தமது தேசத்தை வலுவானதாக மாற்றும் என்று அவர் கூறினார். பெண்களுக்கு உரிய மரியாதையை அனைவரும் வழங்க வேண்டும் என்றும் அதே நேரங்களிலும் அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டார்.